சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல சேனல் சார்பா, நான் உங்க அருள் செல்வி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால பார்டோஸ் கவுண்டி அப்படிங்கிற இடத்துல 5 வயசு குட்டி பையன், அவனோட பேர் என்னன்னா நோவா உட்ஸ். இந்த குட்டி பையன் ஒரு வீர தீர செயல் செஞ்சிருக்கான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டிருக்கு. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த ஷார்ட் சர்க்கியூட் வந்த உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அலறி அடிச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம தகச்சு போய் நிப்போம். ஆனா இந்த சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, ரொம்ப சேஃபா அவனோட 2 வயசு தங்கச்சியையும், அதுக்கப்புறமா ஒரு நாய்க்குட்டி, அவன் ஆசையா வளர்க்குற நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரையும் ரொம்ப சாதுரியமா பொறுமை அழக எழுப்பி வெளில கூட்டு வந்துட்டான். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பெரிய அளவில். அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லைட்டா சிராய்வு ஏற்பட்டிருக்க கையிலலாம், பட் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, உடனே கியூர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இந்த குட்டி பையன் வந்து இவ்வளோ பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கான். அந்த நேரத்தில் பயப்படாம அலறாம ரொம்ப அழகா யோசிச்சு அவங்க எல்லாரையுமே வெளியில கொண்டு வந்து காப்பாத்திருக்கான். அவன் மட்டும் இல்லைன்னா நாங்களாம் இன்னைக்கு உயிரோட இருப்போமானே தெரியல அப்படின்னு அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி நாய்க்குட்டியையும் அவ்வளோ அழகா ஜன்னல் வழியா வெளில வந்து விட்டுருக்கு. சோ அவன் வந்து ரொம்ப கியூட்டா யோசிச்சிருக்கான் அந்த நேரத்துல அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்கால இருக்கிற அந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் சேர்ந்து அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துல இவனை பத்தி புகழ்ந்து போட்டிருக்காங்க. அதுவும் என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கண்டென்ட்டை போட்டிருக்காங்க. இவனை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைஃப் சேவிங் அவார்டும் இவனுக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்க தீயணைப்பு துறையினர். சோ இத மாதிரி எல்லாருமே தைரியமா புத்திசாலித்தனமா நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த நேரத்துல நடக்கிற பெரிய ஆபத்துல இருந்து நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் காப்பாத்திக்கலாம் அப்படின்றது நோவா ஹுட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான் உலகத்துக்கு. அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் காட்டியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்க அருள் செல்வி மீண்டும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சேனல் சார்பா உங்களோட மிஸ் பண்றேன். பாய் பாய்.